நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நாம் சில நிமிடங்கள் ஆண்டவரை ஆராதித்து தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் சமாதானத்தின் தேவன். அவருடைய நாமங்களிலே ஒன்று யெகோவா ஷாலோம். யெகோவா ஷாலோம் என்றால் த லார்ட் இஸ் பீஸ். த லார்ட் இஸ் பீஸ் என்று சொல்லும்பொழுது ஆண்டவர் சமாதானம் கொடுக்கிறவர் என்று பொருள் அல்ல, ஆண்டவரே சமாதானம் என்றுதான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்பொழுது ஆண்டவரை குறித்து அவர் சமாதானத்தின் தேவனாயிருக்கிறார் என்று சொல்கிறார். அவர் சமாதானங்களுக்கு காரணமானவர். அவர் தருகின்ற சமாதானம் இந்த உலக பிரகாரமான சமாதானம் அல்ல. ஆண்டவர் தருவது எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம், எல்லா புத்திக்கும் எட்டாத சமாதானத்தை ஆண்டவர் தருகிறார். அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சமாதானம் அருளி அவர் ஆசீர்வதிக்கிறார். சமாதானம் பண்ணுகிறவர்கள் தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர் சமாதானம் மாத்திரம் தருகிறவர் அல்ல, நம்முடைய சஞ்சலத்தையும் தவிப்பையும் நீக்கி நம்மை ஆறுதல் படுத்துகிறார். ஏசாயா 40 ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனத்தை ஆச்சுங்கள் தேற்றுங்கள், அவர்களிடத்திலே பட்சமாய் பேசுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவருடைய ஜனத்திலே பேசும்பொழுது கூட பட்சமாய் பேச வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவ்வளவு அவர் நம்மீது கரிசனை உடைய ஆண்டவராய் இருக்கிறார். ஒரு தாய் தேற்றுவது போல அவர் நம்மை தேற்றுகிறார். அவர் சகலவிதமான ஆறுதல்களின் தேவன். நம்முடைய தாயின் வயிற்றிலே அவர் நம்மை பாதுகாத்தார். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலோ நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். ஒரு தாய் தேற்றுவது போல அவர் நம்மை தேற்றுகிறார். ஒரு தாய் தேற்றுவது போல் என்னே சர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என்னே சர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என்னே சர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என்னே சர் தேற்றுவார். நமக்கு சமாதானத்தை தரும்படியாக தான் நம்முடைய பிதாவாகிய தேவன் தன் ஒரே பேரான குமாரனை நமக்காக பலியாக தந்தார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனோடு நம்மை ஒப்புரவாக்கும்படியாக தான் தம்மை தாமே சமாதான பலியாக அர்ப்பணித்தார். நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனை அவர் மேலே வந்தது. எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா. எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா. ஐயா உம்மேலே விழுந்ததையா. ஐயா உம்மேலே விழுந்ததையா. நீ நல்லவர்
சர்வ வல்லவர் உம் இரக்கத்திற்கு முடிவே இல்ல உம் அன்பிற்கு அளவே இல்ல அவை காலைதோறும் புதிதாயிருக்கும் அவை காலைதோறும் புதிதாயிருக்கும் மனதுருகும் தெய்வமே இயேசையா உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் மனதுருகும் தெய்வமே இயேசையா உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் எங்களது மீறுதலால் காயப்பட்டீர் நொறுக்கப்பட்டீர் தழும்புகளால் சுகமானோ எங்களது மீறுதலால் காயப்பட்டீர் நொறுக்கப்பட்டீர் தழும்புகளால் சுகமானோ உந்தன் தழும்புகளால் சுகமானோ உந்தன் தழும்புகளால் சுகமானோ நீ நல்லவர் சர்வ வல்லவர் நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம் இரக்கத்திற்கு முடிவே இல்ல உம் அன்பிற்கு அளவே இல்ல அவை காலைதோறும் புதிதாயிருக்கும் அவை காலைதோறும் புதிதாயிருக்கும் மனதுருகும் தெய்வமே இயேசையா உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் மனதுருகும் தெய்வமே இயேசையா உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார் நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவருடைய தழும்புகளால் நாம் பாவத்திலிருந்து குணமாக்கப்பட்டிருக்கிறோம் அவருடைய தழும்புகளால் நம் வியாதியிலிருந்து நாம் குணமாக்கப்படுகிறோம் அவர் தம்முடைய சரீரத்திலே ஏற்ற காயங்களினால் நாம் இன்றைக்கும் நாம் குணமாக்கப்படுகிறோம் அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே நம்மை பிதாவாகிய தேவனுக்கு பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார் நாம் பிள்ளைகளானால் அவருக்கு சுதந்திரராய் இருக்கிறோம் பிள்ளையினப்பம் பிள்ளையினப்பம் பிள்ளையான எனக்கன்றோ பிள்ளையினப்பம் பிள்ளையினப்பம் பிள்ளையான எனக்கன்றோ ஹல்லேலூயா 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 Hallelujah, 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 Rokyami, Hallelujah, Rokyami. Ennoigal theetar, ennoigal theetar, Sabamane, Siluvayil. Ennoigal theetar, என்னோய்கள் தீர்த்தார் சபமான சிலுவையில் ஹல்லேலூயா 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 ஆனந்தமே ஹல்லேலூயா 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 ஆரோக்கியமே அல்லேலூயா ஆரோக்கியமே நானேன் சுமப்பேன் நானேன் சுமப்பேன் இந்த நேசு சுமந்த பின் நானேன் சுமப்பேன் நானேன் சுமப்பேன் இந்த நேசு சுமந்த பின் ஹல்லேலூயா Hallelujah, Hallelujah, Anandame, Hallelujah, 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 Arogyame, Hallelujah, Arogyame.
பரிசுத்த பிதாவே, உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம். இம்மட்டுமாய் இந்த ஆராதனையிலே நீர் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் என் தகப்பன் நீர் எல்லா புத்திக்கும் மேலான உம்முடைய சமாதானத்தினாலே நிரப்பும், எங்களோடு பேசும், காத்து கொள்ளும், பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்கான எல்லா விளைக்கிறத்தையும் அவர் செலுத்தி தீர்த்தார். ஆண்டவர் சிலுவை சுமந்ததனுடைய முதலாவது காரணம், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படியாகவே என்று சொல்லி நம்ம தியானித்தோம். அதனால் நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைப்பதனால் அதனுடைய வெகுமானமாக சிலுவையிலே நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம், நம்முடைய பாவங்களிலிருந்து நாம் குணமாக்கப்பட்டோம் என்று சொல்லி அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாக்கப்பட்டோம். என்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்தாரோ அன்றைக்கே நம்முடைய பாவங்களிலிருந்து நாம் குணமாக்கப்பட்டு விட்டோம். அதை நாம் தொடர்ந்து சுதந்திரித்துக் கொள்வது நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நம்ம தியானித்தோம். இரண்டாவதாக, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்ததனுடைய காரணம், நம்மை நியாய பிரமாணத்தினுடைய சாபங்களிலிருந்து நம்மை நீங்கலாக்கும்படியாக என்று சொல்லி நம்ம பார்த்தோம். வீணான பாரம்பரியங்களிலிருந்தும் சடங்காச்சாரியங்களிலிருந்தும் நாம் விடுவிக்கப்படும் பொழுது நாம் சாபத்திலிருந்து நாம் விடுவிக்கப்படுகிறோம். அதனால் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் சிலுவையிலே ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசித்து தனக்கு சொல்லப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களையும் சுதந்திரித்து கொண்டது போல, நாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி பார்த்தோம். இன்றைக்கும் ஆண்டவர் சிலுவை சுமந்ததின் மூன்றாவது காரணத்தை நம்ம தியானிக்க போகிறோம். எபேசியர் 2:14-16 வசனங்கள். எப்படி எனில், அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாய் நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்து சட்டத்திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஓ, அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே என்ன எழுதுகிறார்? இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்ததனுடைய காரணம் நம்மை பிதாவாகிய தேவனோடு ஒப்புரவாக்கும்படியே என்று எழுதுகிறார். மூன்று காரியங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கு எழுதுகிறார். முதலாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரிவினையாகிய நடுச்சுவரை அவர் தகர்த்தார். இரண்டாவதாக, நியாய பிரமாணத்தின் சட்டத்திட்டங்களை ஒழித்தார். மூன்றாவதாக, பகையை சிலுவையிலே கொன்றார் என்று எழுதுகிறார். முதலாவது, பிரிவினையை ஆண்டவர் தகர்த்தார். எப்படி ஆண்டவருக்கும் நமக்கும் பிரிவினை உண்டானது என்று நம்ம பார்க்கும் பொழுது, ஏசாயா 59:2 நம்ம வாசிக்கிறோம். உங்களுடைய அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது என்று தாவீதும் எழுதுகிறார். தன்னுடைய சங்கீதத்திலே 66:18 வாசிக்கிறோம். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனே, ஆனால் தேவன் எனக்கு செவிக்கொடார் என்று தாவீது எழுதுகிறார். அப்போ அக்கிரம சிந்தை, நம்முடைய அக்கிரமங்கள் தான் தேவனுக்கும் நமக்கும் பிரிவினை உண்டாக்குகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அக்கிரமம் என்றால் ஏதோ ஒரு புரியாத வார்த்தை அல்ல, அநீதியான காரியங்கள். அநீதி என்பது நீதிக்கு புறம்பானவை. நீதி என்று சொன்னால் உண்மைக்கு நேர்மைக்கு எதிரான காரியங்கள் தான் அநீதியான காரியங்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனால் நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் நீதியின் சூரியன். அவரிடத்துல அவர் நீதியிலே சூரியனை போல பிரகாசிக்கிறார். அவரிடத்துல யாருமே நெருங்க முடியாது. அதுதான் நம்ம ஏசாயால கூட வாசிக்கிறோம். என்னுடைய நீதிகள் அழுக்கான கந்தைகள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதனால தான் அக்கிரம சிந்தையுள்ளவர்கள் ஆண்டவரிடத்திலே நெருங்க முடிவதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அவைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தகர்த்தார். இரண்டாவதாக, நியாய பிரமாணத்தின் சட்டத்திட்டங்களை ஒழித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாவம் என்ன என்பதை மனிதன் உணர்ந்து கொள்ளும்படியாக தான் நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த நியாய பிரமாணத்தின் 10 கற்பனைகளை அல்லாமல் அநேக சடங்காச்சாரியங்களையும் பாரம்பரியங்களையும் கட்டளைகளையும் யூதர்கள் பின்பற்றினதினாலே அவர்கள் நியாய பிரமாணத்தை சாபமாக மாற்றினார்கள். அந்த சாபத்திலிருந்து ஆண்டவர் நம்மை விடுதலை ஆக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். கடைசியாக பவுல் என்ன எழுதுகிறார்? பகையை சிலுவையிலே கொன்றார் என்று எழுதுகிறார். எப்படி பகை உண்டானது? தேவன் அவருடைய சாயலின்படி நம்மை உருவாக்கினார். அவருக்கும் நமக்கும் எப்படி பகை உண்டானது? ஆதியிலே ஆண்டவரை ஆராதித்திருந்த தூதர்கள் கீழ்ப்படியாமையினாலே அவர்கள் தள்ளப்பட்டதை, இருளிலே தள்ளப்பட்டதை பார்க்கிறோம். ஆனால் அந்த பிசாசு சொன்ன வார்த்தையை கேட்டு விலக்கப்பட்ட கனியை ஆதாமும் ஏவாலும் புசித்ததுனாலே
அவர்கள் தேவனுக்கு பகைங்கனாய் மாறினார்கள். அந்த பகையை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே கொன்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம ஆண்டவரோடு ஒப்புரவாக வேண்டிய காரியங்கள் சிலுவையிலே நிறைவேற்றப்பட்டு முடித்து விட்டது. ஆனா இன்றைக்கும் அநேக ஜனங்கள் வந்து ஆண்டவரோடு பகைஞர்களாகவே வாழ்கிறார்கள். ஏன் அவர்கள் பகைஞர்களாய் வாழ்கிறார்கள் என்று சொல்லும்பொழுது யாக்கோபு தன்னுடைய நிருபத்திலே எழுதுகிறார். யாக்கோபு 4:4. விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதராய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். இப்போ யாக்கோபு இங்க என்ன எழுதுகிறார்? நீங்கள் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. நமக்கும் தேவனுக்கும் இருந்த பகை இயேசு கிறிஸ்துவினாலே சிலுவையிலே நிவர்த்தியாகப்பட்டு விட்டது. இன்றைக்கு நம்ம பகையிலே தொடர்ந்து வாழ்வதற்கு காரணம் தேவனுக்கும் நமக்கு உலக சிநேகிதான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ உலக சிநேகம் எவைகள் எல்லாம் என்று சொல்லி நம்ம தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் நம்ம அந்த உலகத்தினுடைய காரியங்கள்ல இருந்து நம்ம விலகி வாழ முடியும். அதைதான் யோவான் தன்னுடைய நிருபத்திலே எழுதுகிறார். 1 யோவான் 2:16. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை இவைகளெல்லாம் உலகத்தினாலே உண்டானவைகள் என்று யோவான் எழுதுகிறார். அப்போ இந்த கண்களின் இச்சை, மாம்சத்தின் ஜீவனத்தின் பெருமை இவைகளெல்லாம் உலகத்துக்குரிய காரியங்கள். இவைகளை எல்லாம் யார் கை கொள்கிறார்களோ அவர்கள் தேவனுக்கு பகைஞர்களா இருக்கிறார்கள். ஆனா இப்போ இவைகளெல்லாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம எப்படி தெரிந்து கொள்வது? கண்களின் நிச்சயம் என்ன, மாம்சத்தின் நிச்சயம் என்ன, ஜீவனத்தின் பெருமை என்ன என்று தெரிந்துதான் நம்ம அதுல இருந்து விலகி இருக்க முடியும் இல்லையா? இப்போ கண்களின் நிச்சயம், முதலாவது ஆண்டவர் ஆதாமியும் ஏவாளையும் படைத்த பொழுது அவர்களை நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க கூடாது என்று சொல்கிறார். ஆனா ஏவாள் அந்த கனி பார்ப்பதற்கு இன்பமா இருந்ததுனாலே அவர்கள் புசித்து ஆண்டவருடைய கட்டளையை மீறி பாவம் செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ முழு மனித குலத்துக்கே பாவம் பிரவேசித்ததுக்கு காரணம் என்னன்னா கண்களின் இச்சைதான். அதையே நம்ம சிம்சோனுடைய வாழ்க்கையிலும் பார்க்கிறோம். சிம்சோன் ஆண்டவராலே அபிஷேகம் பண்ணப்பட்டவன். சிம்சோன் வந்து பெலிஸ்தியரை கொன்று இஸ்ரவேலரை விடுவிக்கும்படியாக சிம்சோன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆனா அவன் பெலிஸ்திய குமாரத்தி ஒருவளை கண்டு அவளை பெண் கொள்ள வேண்டும் என்று தன் பெற்றோர்களிடத்துல அவன் சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்போ அவனுடைய பெற்றோர்கள் கேட்கிறார்கள், இஸ்ரவேல்ல உனக்கு ஒருவரும் இல்லையா என்று சொல்லி. ஆனா அவன் அதற்கு ஒரு பதில் சொல்லுகிறான், அவள் என் கண்களுக்கு பிரியமானவள் என்று சொல்லி. அதனால கடைசில அவன் என் கண்களுக்கு பிரியமானவள் சொன்னவன் கடைசில ஆண்டவருடைய அபிஷேகத்தை இழந்து அவன் கண்கள் பிடுங்கப்பட்டு அவன் தலை மயிர் சிறைக்கப்பட்டு அவன் 2 வெண்கல விலங்குகள் போடப்பட்டவனாய் அவன் இஸ்ரவேலரை விட்டு தனித்து அவன் பெலிஸ்தியரோட கூட மரணம் அடைந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதை போலதான் நம்ம நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அன்றாடமும் நம்ம கண்டு கொள்ள வேண்டும். எப்படி கண்களின் நிச்சை ஆண்டவருடைய சித்தத்துக்கு விரோதமான காரியங்கள் என்பதை நம்ம உணர்ந்து அதுலேருந்து நம்ம விளக்கி நம்ம காத்து கொள்ள வேண்டும். இப்போ வாலிப பிள்ளைங்கள்லாம் இந்த போனோகிராஃபிக்கு அடிக்டாக இருக்காங்க. மொபைல் ஃபோன் கையில் வந்ததுனால அவங்க என்ன பார்க்குறாங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரியுதில்லை இல்லையா? அப்போது இந்த மாதிரியான காரியங்களெல்லாம் நம்ம விலகி இருக்க வேண்டும். இவைகளெல்லாம் கண்கள் நிச்சை, இவை வந்து ஆண்டவருக்கும் நமக்கும் பகையை உண்டாக்குகிறது. அடுத்ததாக மாம்சத்து நிச்சை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் போராடுகிறது என்று சொல்லி. நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் நான் விரும்பாத தீமையை செய்கிறேன் என்று சொல்லி. அப்போ நம்ம இதிலிருந்து ஈஸியாக நம்ம எளிதாக நம்ம கண்டு கொள்ளலாம், எப்படி நான் விரும்புகிற நன்மை நன்மைன்னு எனக்கு தெரியுது ஆனாலும் என்னால் செய்ய முடியல, நான் வெறுக்கிற தீமையை நான் செய்கிறேன் என்று சொல்லி. அவைகள் தான் மாம்சத்தின் இச்சைகள். ஒருவேளை இப்போ உபவாசம் இருக்கணும்னு முடிவு பண்ணலாம், அன்னைக்கு தான் வந்து ஒரு பிடித்த உணவு மற்ற காரியங்களை சாப்பிடணும்னு மற்றவர்கள் ஏவும் பொழுது இப்போ அதெல்லாம் வந்து மாம்சத்தின் இச்சை, அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை உண்மை பேசணும்னு நீங்கள் முடிவு பண்ணலாம், அப்போ முடிவெடுத்த பிறகு அன்றைக்கு தான் ஒரு பொய் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும், அவைகளை வந்து மேற்கொள்ள வேண்டும். அதை இந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு நாளும் அன்றாட வாழ்க்கையிலே நம்ம விலக்கி நம்ம மாம்சத்து நிச்சயிலிருந்து நம்மை விலக்கி காத்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக ஜீவனத்தின் பெருமை என்று சொல்லி பார்க்கிறோம். இது வந்து ரொம்பவும்
ஆண்டவருக்கு எதிரான காரியமாக வேதத்தில் சொல்லப்படுகிறது. பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே ஒருத்தவங்களுக்கு எதிர்த்து நின்னால் அவங்களுக்கு என்ன செய்ய முடியும்? ஒரு ஒரு வழியுமே இல்லாத ஒரு காரணம், ஒரு சூழ்நிலை. எவ்வளோ ஒரு பயங்கரமாக வசனம் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். ஒரு நாளில் தேவ தூதர்கள் ஆண்டவரை ஆராதித்து அவருடைய சமூகத்தில் இருந்தார்கள், ஒளியில வெளிச்சத்தில் இருந்தார்கள். ஆனால் கீழ்ப்படியாமையினாலே, நான் தேவருக்கு உன்னதமானவருக்கு நான் ஒப்பாவேன் என்று சொன்னதினாலே அவைகள் தேவ சமூகத்திலிருந்து அந்தகார இருளிலே தள்ளப்பட்டு நரகத்திலே தள்ளப்பட்டது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது போலதான் தானியேல் 4 நம்ம வாசிக்கிறோம். நேபுகாத் நேச்சார் அத்தனை ஆண்டுகளை அவன் அரசாண்டு கொண்டிருந்தான். ஆனா அவன் ஒரு நாள்லே, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினாலே என் மகிமையின் பிரஸ்தாபத்துக்கென்று நான் கட்டின மகா பாபிலோன் என்று சொல்லுகிறான். சொன்ன உடனே வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது. நேபுகாத் நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு விலகி போனது. நீ மனுஷரிலின்று தள்ளப்பட்டு நீ மாடுகளைப் போல புல்லை மேய்வாய் என்று சொல்லி. அப்போ அவனுடைய என்றைக்கு அவனுக்குள்ள பெருமை வந்ததோ நேபுகாத் நேச்சாருக்குள்ள, அவன் மனிதனிலிருந்து தள்ளப்பட்டு ராஜாவிலிருந்து மனிதனாக கூட தள்ளப்படல, அதைவிட கீழ்த்தரமாக விலங்குக்குரிய ஒரு காரியமாக அவன் தள்ளப்பட்டதை பார்க்கிறோம். பெருமை, அவன் கொண்ட பெருமையினால. அது போலதான் அப்போஸ்தலர் 12 வாசிக்கிறோம். ஏரோது ராஜ வஸ்திரம் தரித்தவனாய் அவன் சிங்காசனத்திலே உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணுகிறான். பிரசங்கம் பண்ணும்பொழுது ஜனங்கள் எல்லாம் கேட்டுட்டு அவனுடைய வார்த்தையை கேட்டு சொல்லுகிறார்கள், இது மனுஷனுடைய சத்தம் அல்ல, இது தேவனுடைய சத்தம் சொல்லி. அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தேவனுக்கு மகிமை கொடுக்காததினாலே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் செத்து போனான் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ இந்த 3 உதாரணங்களையுமே நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் தந்த கனத்திலிருந்து அவர்கள் பெருமையுள்ளவர்கள் தள்ளப்பட்டதை பார்க்கிறோம். பிசாசுகள், தேவ தூதர்கள், பிசாசா ஆண்டவரை ஆராதித்த சிங்காசனத்திலிருந்து அவைகள் தள்ளப்பட்டதை பார்க்கிறோம். நேபுகாத்நேச்சார் ராஜாவா இருந்தவன் அவனுடைய அரச ஸ்தானத்திலிருந்து அவன் தள்ளப்பட்டு அவன் விலங்கை போல மாறினதை பார்க்கிறோம். அதே போல ஏரோது அவனுடைய அரச ஸ்தானத்திலிருந்து அவன் தள்ளப்பட்டு அவன் மரித்தே போனான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த பெருமையான காரியங்களுக்கு நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இவைகள் தான் உலகத்துக்குண்டான காரியங்கள். இவைகளிலிருந்து நம்மை விலக்கி காத்து கொள்ளும் பொழுது தான் நம்ம தேவனோடு, ஆண்டவர் ஏற்கனவே சிலுவையிலே நமக்கு வைத்திருந்த அந்த சமாதானத்தை நாம் தொடர்ந்து காத்து கொள்கிறோம். இப்போ எனவே இயேசு கிறிஸ்துவினால் பிதாவாகிய தேவனோடு அவர் நம்மை ஒப்புரவாக்கினதினால் சிலுவையிலே நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற வெகுமானம், நாம் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒரே சரீரமாக மாற்றப்படுகிறோம். எப்பொழுது நம்ம ஒரே சரீரமாக மாற்றப்படுகிறோம்? அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை நாம் பானம் பண்ணும்பொழுது அவரோடு நாம் இணைக்கப்படுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்ம இணைக்கப்படுவதனால், அவருடைய மாம்சத்தையும் நம்ம இரத்தத்தையும் பானம் பண்ணுவதனால், அவருடைய திருப்பந்தியிலே பங்கேற்பதனால் என்ன ஆசீர்வாதம் என்று ஆண்டவரே சொல்லியிருக்கிறத பார்க்கிறோம். யோவான் 6:54 என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். ஓ, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலாவது ஆசீர்வாதம் என்ன? கடைசி நாளிலே மரித்த பின்பு நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு. மற்றவர்களுக்கு தெரியல, ஆனா நம்ம கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்களுக்கு நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை திரும்பவுமாய் மீண்டும் உயிரோடு எழுப்புவார். நாம் நித்திய வாழ்வை சுதந்தரித்துக் கொள்வோம் என்று. அந்த நித்திய வாழ்வை நாம் அவருடைய மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணும்பொழுது நாம் சுதந்தரித்துக் கொள்கிறோம். 2 Corinthians 11:29-30 என்னத்தினானேலின் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ அபாத்திரமாய் திருப்பந்தியிலே ஆண்டவருடைய மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்கள் பலவீனராய் இருக்கிறார்கள், வியாதி உள்ளவர்களா இருக்கிறார்கள். ஆனா நம்ம பாத்திரம் உள்ளவர்களாய், அதற்கு தகுதியுள்ளவர்களாய் நம்ம ஆண்டவருடைய போஜனத்தில் நம்ம பங்கெடுக்கும் பொழுது நாம் பலன் உள்ளவர்களாய் நம்ம மாறுகிறோம். நம்ம மரித்து போவதில்லை, நாம் நித்திய ஜீவனை நம்ம சுதந்தரித்துக் கொள்கிறோம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். எனவே நாம் ஒவ்வொரு முறையும் ஆண்டவருடைய திருப்பந்தியிலே நம்ம பங்கெடுக்கும் பொழுது நம்மை நாம் சோதித்து நிதானித்து அறிந்து நாம் திருப்பந்தியிலே பங்கெடுக்க வேண்டும். இப்போ இந்த கொரோனா நாட்களில் யாரும் ஆலயத்துக்கு சர்ச்சுக்கே போகிறதில்ல, அதுவும் திருப்பந்தியில் பங்கெடுக்கிறதே இல்லை.
அப்படி இல்லாம நம்ம இன்றைக்கே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற யாராவது நீண்ட நாட்களா நீங்க ஆண்டவருடைய திருப்பந்தியிலே பங்கேற்காமல் இருப்பீர்கள், ஆனால் இன்றைக்கே உங்களை ஒப்பு கொடுங்க. ஏன்னா நீங்க திருப்பந்தி எடுக்கும் பொழுது ஆண்டவரோடு கூட ஒரே சரீரமாக இணைக்கப்படுகிறீர்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். நீங்கள் நித்திய ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுடைய பலவீனங்கள்லிருந்து நீங்கள் மாற்றப்படுகிறீர்கள். அதனால உங்களை நீங்கள் ஒப்பு கொடுங்கள். தன்னை தான் சோதித்து தன்னையே நிதானித்து தன்னை தான் சோதித்து தன்னையே நிதானித்து இன்று நீர் பங்கு பெறில் அன்று நியாயம் தீர்க்கப்படி இன்று நீர் பங்கு பெறில் நமக்காக அடிக்கப்பட்டார் நமது பஸ்கா இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டார் அதை நினைவு கூறும்படி இதை செய்வீர் அவர் வரும் அளவும் அதை நினைவு செய்வீரவர் வரும் அளவும் கர்த்தரின் திருவிருந்து பக்தியோடையருந்து அப்பம் என் சரீரமே இப்பாத்திரம் என் ரத்தமே அப்பம் என் சரீரமே இப்பாத்திரம் என் ரத்தமே தப்பாது பங்கெடுப்பீர் என்றே மொழிந்தனரே தப்பாது பங்கெடுப்பீர் என்றே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய அக்கிரமங்கள் ஆகிய பிரிவினையை தகர்த்ததால் நியாய பிரமாணத்தின் சட்டதிட்டங்களை ஒழித்ததால் தேவனுக்கும் நமக்கும் இடையில் இருந்த பகையை அவர் சிலுவையினாலே கொன்றதால் நாம் பிதாவாகிய தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். உலக சிநேகத்தை நாம் விடும் பொழுது தொடர்ந்து அந்த சமாதானத்திலே நாம் இயேசு கிறிஸ்துவோடு கூட நிலைத்திருக்கிறோம். ஒரே சரீரமாக மாற்றப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவோடு ஒரே சரீரமாக மாற்றப்படுவதால் அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை நாம் பானம் பண்ணுவதால் நாம் பலனுள்ளவர்களாய் மாறுகிறோம். நித்திய வாழ்வை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நாம் மீண்டும் ஒரு விசையாய் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்துக்கு மீண்டுமாய் வருகிறோம். இம்மட்டுமாய் உம்முடைய வார்த்தையின் மூலமாய் எங்களோடு கூட நீர் பேசினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். சிலுவையிலே நீர் ஒரு நாளிலே எங்களுக்காக சமாதானத்தை உண்டு பண்ணினீர். அந்த சமாதானத்தை தொடர்ந்து பெற்றுக்கொள்ள முடியாமல் தடை செய்கிற கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை என்கிற இந்த உலகத்திற்கு உண்டான காரியங்களிலிருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் விடுவியும் காத்து கொள்ளும் கிருபை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமே. ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. பிள்ளையினாப்பம் பிள்ளையினாப்பம் பிள்ளையான எனக்கன்றோ பிள்ளையினாப்பம் பிள்ளையினாப்பம் பிள்ளையான எனக்கன்றோ. Hallelujah, hallelujah.
Hallelujah, Hallelujah, Anandame, Hallelujah, 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 Arogyame, Hallelujah, Arogyame.